அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 73வது நிகழ்வு. இந்நிகழ்விற்கு கருத்துரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருப்பவர் விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியினுடைய முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் ப. நாகஜோதி அம்மா அவர்கள். அவர்களை இந்த இலக்கிய நூல் வாசிப்பு முற்றத்திற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அம்மாவை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால், தொடர்ந்து நூல் வாசிக்கக்கூடிய ஒரு தேர்ந்த நூல் வாசகர். நூல்களை எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம், சொல்லப்போனால் சென்னையில் நடக்கின்ற புத்தக கண்காட்சியில் கூட அங்கு சென்று ஒரு 2 நாள் இருந்து அந்த நூல்களையெல்லாம் தேர்வு செய்து தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கக்கூடியவர். வாசிக்கின்ற நூல்களை பலருக்கும் எடுத்து சொல்லி அதனுடைய சுவையை வந்து அறிய செய்பவர். அஞ்ஞாடி என்கின்ற ஒரு புதினத்தை, 1000 பக்கம் கொண்ட அந்த புதினத்தை 3 முறைக்கு மேலாக 4 முறைகள் வரைக்கும் வாசித்து பல சூழல்களில் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோணங்களில் நூல் கருத்துரைகள் எல்லாம் வழங்கியிருக்கக்கூடியவர். எனவே அத்தகைய பெருமைக்குரிய நாகஜோதி அம்மா அவர்களை இந்த நூல் வாசிப்பு முற்றத்தில் கருத்துரையாளராக வருகை புரிந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நாகஜோதி அம்மா அவர்களை நூல் கருத்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி சார், நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. கேக்குதுங்களா? நான் பேசுற கேக்குதுமா? இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயா அவங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க, நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன், அந்த புத்தகங்களை வந்து பிறருக்கு சொல்றது அதனுடைய அந்த புத்தகம் வாசிக்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சியை விட அதை பிறருக்கு சொல்லும் போது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியே அளப்பெரியது. அத அந்த வகையில ஒரு ஒரு நூலை பற்றி ஒரு கருத்துரை வழங்குவதற்கு எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த இந்த ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறையினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த வாசிப்பு முற்றத்திற்கான கருத்துரை வழங்க வந்திருக்கின்ற முனைவர் ஐயா குணசீலன் சுப்பிரமணியன் அவர்களையும், முனைவர் ரத்ன வெங்கடேசன் அவர்களுக்கும், முனைவர் வானதி பகீரன் அவர்களுக்கும், திருமதி சக்தி விஜயகுமார் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்னைக்கு பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட நூல் ரத்தம் உரைநிறம் என்ற சுஜாதாவினுடைய நூல். இந்த சுஜாதா அவர்கள் அப்படின்னு சொன்னா நிறைய அவருடைய படைப்புகளை நிறைய வாசிருக்கேன். அவர் ஒரு பன்முக திறமையாளர். ஏராளமான சிறுகதைகள், புதினங்கள், கட்டுரைகள், கேள்வி பதில், சிலப்பதிகாரம், திருக்குறளுக்கு உரைகள், குறுந்தொகை 400 பாடல்களை எளிய தமிழ்ல வந்து காதல் பாடல்கள் 401 இயற்றியிருக்கிறார் அவர். அவரு பொதுவாக அவரை பற்றி பேசும் பொழுது அவர் வணிக ரீதியில எழுதுறாரு, வெறுமனை வந்து நிறைய எழுதி குமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, மக்களுடைய உணர்வுகளை தூண்டும் விதமாக மர்ம நாவல்களை மட்டும் எழுதக்கூடியவர் அப்படின்லாம் நிறைய அவரை பற்றி விமர்சனங்கள் எழுந்தன. ஆனா அவர் அப்படி இல்லை, மர்ம நாவல்கள் மட்டுமல்ல சமுதாய புதினங்கள் நிறைய எழுதியிருக்கிறார். சமுதாயத்திற்கான விழிப்புணர்வு உண்டாக்கக்கூடிய பல சிறுகதைகளை, பல புதினங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. அதற்கு நம்ம சான்று கொடுக்கணும் அப்படின்னா நகரம் அப்படிங்கிற அவருடைய சிறுகதை நம்ம படிச்சாலே போதும். அது வந்து அவருடைய சமுதாய விழிப்புணர்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்வதற்கு ஒரு சான்றாக அந்த சிறுகதை விளங்குகிறது. அது மாதிரி பெண் இயந்திரம், வண்ணத்து பூச்சி, இப்படி மத்தியம சிறுகதைகள் அப்படிங்கிறதுல அந்த மத்திய வர்க்கத்தினரனுடைய பல விதமான சிக்கல்களை வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். கதைகள் கதைகள்லாம் எங்களுடைய முதுகலை தமிழ்துறை மாணவிகளுக்கு நான் வந்து ஒரு ஒரு அறிமுகமான ஒரு பாடப்புத்தகமாக வச்சிருக்கிறேன். அப்ப நிறைய பேருடைய கதைகள் இருக்கின்றன. சுஜாதாவினுடைய அந்த நடையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறேன். நிறைய விஞ்ஞானம் தொடர்பான நிறைய கதைகள், கட்டுரைகள் அவர் எழுதியிருக்கிறார். அவர் வந்து 2 விதமான நிலைகளை நம்ம அவரை பார்க்கலாம். சங்க பாடல்கள் அவர் எப்படி வந்து ரசிக்கிறாரோ அது மாதிரி ஞானக்குத்தனையும் அவர் ரசிக்கிறார். கடவுள் யார் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் போல நிறைய எழுதியிருப்பாரு. ஆழ்வார் பாடல்கள் ஒரு எளிய அறிமுகம், ஆழ்வாரை பற்றி அப்படி உருகி உருகி அதுல அறிமுகம் கொடுத்திருப்பாரு.
அது மாதிரி கம்ப்யூட்டர் தொடர்பான பல நுட்பங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. கம்ப்யூட்டர் தொடர்பான நிறைய நூல்கள் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. நம்முடைய வாக்கு இயந்திரம், இந்திய நாட்டினுடைய அந்த வாக்கு இயந்திரத்தை உருவாக்குனதுல இவருடைய மிகப்பெரிய பங்களிப்பு இவருக்கு இருக்கிறது. மதங்களினுடைய தத்துவங்களை பற்றி எழுதுறாரு. ஒரு பக்கம் கம்ப்யூட்டர் எழுதுறாரு, இன்னொரு பக்கம் மதங்களினுடைய தத்துவங்களையும் எழுதுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பன்முக திறமையாளருடைய ஒரு புத்தகத்தை வந்து நான் வாசகர்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இந்த புதினத்துக்கு முதல்ல அவர் வைத்த பெயர் வந்து கருப்பு சிவப்பு வெளுப்பு அப்படிங்கிற பெயர் வச்சிருக்காரு. இந்த புதினம் குமுதம் இதழ்ல தொடர்கதையாக வெளிவந்தது. 3 வாரங்கள் தொடர்கதையா வெளிவந்துச்சு. பின் ஒரு சாதியினிடம் இருந்து ஒரு எதிர்ப்பு வந்த காரணத்தினால கதை நிறுத்தப்பட்டது. 6 மாதம் கழித்து பிறகு இதே கதையை அவர் ரத்தம் உரை நிறம்னு தலைப்பு மட்டும் மாத்தி வெளியிட்டார். அதற்கு பிறகு யாரிடத்திலிருந்து எந்த எதிர்ப்பும் வரல. இந்த கதை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய மையக்கரு என்னன்னா, சிப்பாய் கழகத்தை எடுத்துக்கிட்டு அவர் பேசுறார். அவரு தன்னுடைய முன்னுரையிலே அவரே சொல்றாரு, சிப்பாய் கழகத்தை பத்தி எழுதணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அவரே சொல்றாரு, சிப்பாய் கழகத்தை எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்ட பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த சிப்பாய் கழகத்தை பற்றிய என்னென்ன சான்றுகள்லாம் வச்சிருக்கிறாங்க, ஆவணங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, நான் எடுத்து பார்த்தேன். அதுல ஒரு தமிழ் பெயர் கூட இல்லை. தமிழ் பெயர் இல்லையா, அதுல சேர்க்காம விட்டுட்டாங்களான்னு தெரியல, ஒரு தமிழ் பெயர் கூட இல்லை. அதனால ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஆளை வந்து இந்த சிப்பாய் கழகத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக நான் ஒரு பாத்திரத்தை படைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாத்திரம் சும்மா போனா எப்படி இருக்கும், சும்மா ஒரு சிப்பாய் கழகத்துக்காக இங்கிருந்து சென்றாருன்னு சொல்ல முடியாது. அதற்காக என்ன செய்யறாரு, ஒரு காரணத்தை அவரா கற்பிதம் செய்து கொள்கின்றார். ஒரு தமிழனை மையமாக சிப்பாய் கழகத்தை முழுவதுமாக வர்ணிக்கக்கூடிய ஒரு உண்மையும் புனைவும் கலந்த புதினம் ரத்தம் உரை நிறம். இந்த சிப்பாய் கழகம் அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது இவரே அவருடைய கருத்தை சொல்றார். நிறைய புத்தகம், சிப்பாய் கழகம் சம்பந்தமா நிறைய புத்தகம் படிச்சிருக்கிறாரு. அவருடைய கருத்துக்களை சொல்றாரு. ஆங்கிலேயர்கள் கொண்ட சில விசித்திரமான கொள்கைகளால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவர்கள் மேல் ஏற்பட்ட பொது விரோதத்தின் விளைவாக எழுந்த எழுச்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை வந்து ஒரு புரட்சியோ ஒரு கலகம் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒரு கொஞ்சம் இடத்துல இருந்து தொடங்கி அப்படியே அடங்கி போய்விட்டது. அதனால ஒரு எழுச்சி, கல்கத்தாவில இருந்து மீரட் வரைக்கும் இதனுடைய ஒரு எழுச்சி இருந்தது. அதற்கு பிறகு இதை வழிநடத்தக்கூடிய சரியான தலைவர்கள் இல்லாத காரணத்தினால அடங்கி போனது இந்த இரத்த வரலாறு. அந்த வருஷம் வந்து 1857. இதுல அவரே சொல்றாரு, சுஜாதாவே தன்னுடைய முன்னுரையில சொல்றாரு, இதுல பெரும்பாலான சம்பவங்கள் உண்மையானவை அப்படின்னு சொல்ற. சென்னை இராணுவம் வந்து கல்கத்தாவுக்கு போயிருக்காங்க. அந்த இராணுவம் அதற்கு பிறகு லக்னோவுக்கு போயிருக்கிறாங்க, கான்பூர் போயிறாங்க. பீபிகர் அப்படிங்கிற வட இந்தியாவில் ஒரு இடத்துல வெள்ளைக்கார பெண்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டார்கள். இதெல்லாம் நம்முடைய சிப்பாய் கழகம் பற்றிய செய்திகள், அதை பற்றிய புத்தகங்கள் நாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் தெரிய வந்ததுன்னு சொல்றாரு. நானா அவருடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் பற்றி பேசுறாரு. தாந்தியா தோப்பையினுடைய வீரம், இவைகள் எல்லாம் உண்மையான சம்பவங்கள். இவர்களுக்கு இடையில முத்துக்குமரன், பூஞ்சோலை, வைராகி அப்படிங்கிற கற்பனை பாத்திரங்களை நடமாட விட்டுருக்கிறாரு எழுத்தாளர் சுஜாதா அவர். இதை வந்து நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, கதையை முழுமையாக சொல்லிட்டு போனா அது வந்து ரொம்ப அந்த நேரமும் அவ்வளவு அதிகமாக இருக்காது. அதை எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பாத்திரம் முதல் பகுதியிலேயே வந்து ஒரு முத்துக்குமரன் அப்படிங்கிற பாத்திரத்தை அவர் அறிமுகப்படுத்துறாரு. ஒரு கிராமத்துல, ஆலப்பாக்கம், சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற ஆலப்பாக்கம்ங்கிற கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு விவசாயினுடைய மகனா இருக்கிறாரு. நாட்டுப்புற பாடல்கள் நிறைய அதுல கொடுத்துருக்கிறாரு. அவன் வந்து பாடிக்கிட்டே வந்து ஏச்சம் இறைப்பது போல ஒரு காட்சி இருக்கு. முதல்ல முத்துக்குமரன் அறிமுகப்படுத்துறாரு. அறிமுகப்படுத்தி விட்டு, நான் சென்னைக்கு போறேன்,
அப்படின்னு சொல்றான். எதற்காக அப்படின்னு அவன் சொல் கேட்கும் பொழுது அவன் மனசுக்குள்ள சொல்லிக் கொள்கிறான், என்னுடைய தந்தையை கொன்றவர்களை பழி வாங்குவதற்காக, அந்த ஆங்கிலேயனை நான் பழி வாங்குவதற்காக சென்னைக்கு செல்கிறேன்னு சொல்றான். அதே பகுதியில அந்த முதல் பகுதி, அந்த முதல் அத்தியாயத்தை போது எப்படி செய்கிறாரோ அதே போல என்னுடைய நம்ம வந்து எதிர்நிலை தலைவன் அப்படின்னு வச்சுக்கலாம், எட்வர்டு மக்கின்சி அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயனையும் அறிமுகப்படுத்துகிறார். இந்த நடைமுறை எல்லாத்துலயும் இதே மாதிரியே கொண்டு போவார். ஒரு கதாநாயகன் அறிமுகப்படுத்துறாரு, ஒரு எதிர்நிலை தலைவனை அறிமுகப்படுத்துறாரு. அதுபோல இந்த கதையினுடைய நாயகி அப்படின்னு நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல ரொம்ப பெரும்பாலும் அதிகமாக வரக்கூடியவர்கள், கதைகளுடைய அந்த புதினத்தினுடைய பல திருப்பங்களை உண்டாக்கக்கூடியவர்கள்னு பாத்தீங்கன்னா பூஞ்சோலை அப்படிங்கிற ஒரு பெண். அந்த பெண்ணை அறிமுகப்படுத்தும் பொழுது இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர் ஒரு ஒரு கேப்டன் வீட்டுல பிறந்த ஒரு சாதாரண ஒரு ஒரு சாதாரணமாக ஆசைகளுடைய ஒரு பெண் அப்படின்னு வச்சுக்கலாம். அவளை எமிலி அட்கின்சன் அப்படிங்கிற ஒரு பெண்ணை, ஒரு ஆங்கிலேய பெண்ணை அறிமுகப்படுத்துகிறார். அப்படியே கொண்டு போறார் கதை. ஒரு பக்கம் முத்துக்குமரன், இன்னொரு பக்கம் எட்வர்ட் மக்கின்சி, ஒரு பக்கம் பூஞ்சோலை, இன்னொரு பக்கம் எமிலி அட்கின்சன். இதுல இன்னும் நிறைய வர்றாங்க அப்படின்னா ஆஷ்லேன்னு ஒரு ஆங்கிலேயரை பற்றி நிறைய பேசுறாரு. ராக்கன் ரொம்ப வர்றாங்க. கேப்டன் நீல், கேப்டன் நீல்லாம் உண்மையிலேயே வந்து ஏற்கனவே அந்த சிப்பாய் கழகத்தின் போது இருந்தவர்கள். அப்புறம் பூஞ்சோலைக்கு ஒரு தங்கை இருக்கிறாங்க. இந்த ஆஷ்லேயை பற்றி சொல்ல போனாய், அவரை பற்றி பேசும்பொழுது அவரே சொல்கிறார், அவனுக்கு வந்து ஆங்கிலேய உடல் ஆனால் இந்திய மனசு. தன்னுடைய உணர்வுகளின் வழி அவன் செல்பவனாக இருக்கின்றான். நம் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்கிறவனா இருக்கிறான். கருணையான மனசு. இந்த எட்வர்டு மக்கின்சி ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி, ஆங்கிலேய அதிகாரியா இருக்கிறவன், அவனை எப்படி ஒரு சாதாரண குடிமகன் போய் கொல்ல முடியுமா? போய் கொல்ல போறான். அப்படி கொன்ற பொழுது மாட்டிக்கொள்கிறான். மாட்டிக்கொண்ட பிறகு தூக்குமேடை வரைக்கும் அவன் போயிடுறாங்க. அவனை ஒரு ஒரு குத்துவாளால் வந்து அவனை வீழ்த்த முயற்சிக்கிறான். அது வந்து தோளப்பட்டு விடுகிறது, சும்மா விடுவாங்களா? அதனால என்ன செய்யறாங்க, தூக்கு மேடை வரைக்கும் அவன் செல்கிறான். அந்த நேரத்துல இந்த ஆஷ்லி வந்து காப்பாற்றுகிறான் முத்துக்குமரன். அவனுக்கு வந்து சரியான காரணமா, அவன் வந்து அவனுடைய தந்தையை கொன்றவனை பழி வாங்க வந்திருக்கிறான். அவனுடைய கோபம் வந்து நியாயமானதுதான், நம்ம அவளை மன்னிச்சு விட்டுலான்னு ரொம்ப கேட்டு பாக்குறான். ஆனா நியாயம் கிடைக்கவில்லை. அதனால என்ன செய்யறான், தூக்கு மேடைக்கு அருகில் வந்து எப்படியோ ஒரு நாடகம் ஆடி அந்த முத்துக்குமரனை காப்பாற்றி விடுகிறான். அதே போல மற்றொரு முறை திரும்பவும் அந்த முத்துக்குமரன் விடவே இல்லை. திரும்பவும் இந்த எட்வர்டு மக்கின்ஸ் எங்கெல்லாம் பயணம் செய்கிறாரோ அங்கையெல்லாம் இந்த முத்துக்குமரன் செல்கிறான். கதையும் அவர்கள் பின்னே சென்று கொண்டே இருக்கு. அவர் கப்பல்ல புறப்பட்டு இங்கிருந்து வேறொரு நகரத்திற்கு செல்லும் பொழுது அந்த நகரத்திற்கும் அங்கேயும் என்ன செய்யறான், சென்னையிலிருந்து போகிறார் வேறு. அப்ப அங்கேயும் கப்பல்ல வந்து அந்த எட்வர்டு மக்கின்சியை சரியா அவரால் கொல்ல முடியல. உடனே சுடுவது போல நடித்து ஆஷ்லே அவரை வந்து கடல்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அப்போ இரண்டு முறை அந்த முத்துக்குமரனை சாவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றுகிறார். இந்த சிப்பாய் கழகம் ஏன் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து இப்படி நகர்ந்து செல்லும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக கான்பூரை நோக்கி செல்கிறது. கான்பூர்லதான் அந்த சிப்பாய் கழகம் முத முதல்ல வந்து அந்த எழுச்சி தோன்றியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த சிப்பாய் கழகம் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு சுஜாதா அவர்கள். இங்கிலாந்து என்ஃபீல்டுல தயாரிக்கப்பட்ட புதிய துப்பாக்கிகள்லாம் வருகின்றன. அது அதிக தூரம், அந்த புதிய துப்பாக்கிகள் வந்து என்னன்னா அதிக தூரம் குண்டுகள் செல்லும். பழைய ரைஃபிள்ல எப்படின்னா ரெண்டே ரெண்டு தடங்கள் இருக்குமா, முதல் வாய் வந்து மருந்து கெட்டிக்கிறதுக்கான ஒரு வாய் இருக்கும், அப்புறம் ரெண்டாம் வாய் குண்டு செலுத்துறதுக்காக ரெண்டு தடங்கள் அதுல இருக்கும். இந்த புதிய ரைஃபிள்ல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அதுல மூன்று தடங்கள் இருக்குமா, வெடிமருந்தும் வெடிகுண்டும் ஒரே காட்ரிட்ஜுக்குள்ள, அந்த உள்ளே செலுத்துவதற்கு காட்ரிட்ஜில் அந்த முனையை வந்து கடித்து திறக்க வேண்டும்.
இந்த மருந்து பற்றி கொள்ளும் காட்ரிட்ஜ் சுலபமாக செல்வதற்காக, அந்த காட்ரிட்ஜ் மருந்து பற்றி கொள்வதற்காக அந்த ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருக்கிற அந்த காகிதத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, எண்ணெயில நினைச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா அந்த பன்றி கொழுப்பு கலந்த எண்ணெய், ஒரு எண்ணெயில நினைச்சிருக்கிறாங்க. இதுதான் வந்து கழகத்தினுடைய ஆரம்ப காரணம். இதை ஏன் வந்து நான் இவ்வளவு விரிவா நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, சுஜாதா அவர்கள் கதை எழுதுவது சிறுகதைகள் எழுதுவது எப்படின்னு ஒரு கட்டுரை தொகுப்பு வெளியிட்டு இருக்கிறாரு. அதுல சொல்லுவாரு, நிறைய பேர் கதை எழுதுறதுக்கு ஆசைப்பட்டு வர்றாங்க. அப்ப நான் சரி ஒரு கதை சொல்லுங்க, நான் ஒரு கதை சொல்றேன் சார், அது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னா, சரி கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, கும்பகோணத்துல அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்ப நான் கேட்பேன், கும்பகோணத்துல எங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்ப அவங்களுக்கு தெரியாது. அப்ப அடுத்து வந்து சரி ஒரு தெருவுல, அப்ப எந்த தெரு அப்படின்னு சொல்லி கேட்பேன், அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டுலம்பாங்க, அந்த வீடு எங்க இருக்கு, அதுல எத்தனை பேர் இருக்கிறாங்க, இப்படியாக விவரங்களை வந்து சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்பதான் அதுல நாம் சொல்லுகின்ற கதையில ஒரு உண்மைத்தன்மை வரும். அது போல இவருடைய அந்த கதைகளை அந்த கதைகளை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த உண்மைத்தன்மை கலந்திருக்கும். அதாவது எட்வர்டு மிக அழகாக அவனுடைய உடல் எப்படி அமைந்தது, அந்த அரண்மனை, அந்த அவர்கள் தங்கி இருக்கின்ற வீடு எப்படி இருந்தது, அவர்களுக்கு உதவி செய்வை எத்தனை பேர், அந்த இந்திய மக்களை வந்து எத்தனை பேர் அவர்கள் வந்து தனக்கு உதவி செய்வதற்காக வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர், அவங்களை தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு, தைக்கிறதுக்கு ஒருத்தவங்க, பூட்ஸ் அவர்கள் அணி வைக்கிறதுக்கு, அவங்களை குளிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆளு, தண்ணி இப்படி நிறைய. அப்போ வந்து அவனே எட்வர்டே வந்து தனக்குள்ள சொல்லிக்கிடுவா, ஒரு சாதாரண ஒரு நான் வந்து ரொம்ப உயர்நிலை அதிகாரி எல்லாம் இல்ல, எனக்கே வந்து இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா அப்ப கேப்டன் போன்றவர்களுக்கெல்லாம் இந்திய மக்கள் எத்தனை பேர் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிடுவார். இப்படி விவரங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமா நுட்பமா சொல்லிக்கிட்டே போறாரு. அது மாதிரி முத்துக்குமரனை வர்ணிக்கும் பொழுதும் மிக அருமையாக அதை சொல்லிட்டே போறாரு. இந்த சிப்பாய் இது வந்து ஒரு காரணமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது மட்டுமே காரணமா இருக்காதுங்கிறது எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. வீர சாவர்கர் முதற்கொண்டு மஜூம்தார் போன்ற வரலாற்று அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு இவரே வந்து சொல்றாரு. இந்த சிப்பாய் கழகத்துக்கு இது மட்டும் காரணமா இருக்காது, அதை தன்னுடைய அந்த கதையின் புதினத்தினுடைய உரையாடல் மூலமாக அவர் சொல்றாரு. ஆஷ்லேங்கிறவர் ஒரு நல்ல மனிதநேயமிக்க ஒரு ஆங்கிலேய அதிகாரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆமா, நாக ஜோதி அம்மா, இப்பொழுது அவர் சொல்றாரு சிப்பாய் கழகத்துக்கு வந்து இது மட்டும் காரணமா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை தன்னுடைய அந்த புதினத்தினுடைய உரையாடல் வழியாக சொல்கிறார். அந்த ஆஸ்லே சொல்றாரு, மக்கன்சி கூட பேசுறாரு, இதற்கான காரணம் இது மட்டுமல்ல, நாம் இந்தியர்களை நடத்தும் விதம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இப்போது நீ கருப்பர்கள் அப்படின்னு சொல்றிய, ஒவ்வொரு வாய்க்கு வாய் வந்து கருப்பர்கள் கருப்பர்கள் பிளாக் அப்படின்னு நீ சொல்றாய, அதுல இருக்கிற வெறுப்பும் ஆணவமும் தான் இன்று கலகம் துவங்கி இருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த இராணுவத்துல எத்தனை பேர் இருந்தாங்க, இவ்வளவு இருந்தும் நம்மால வந்து ஏன் வந்து அதை ஜெயிக்க முடியலன்னா ஒரு சரியான தலைமை இல்லை. அதுக்காக வந்து அந்த எண்ணிக்கையை சொல்றாரு. பெங்கால் இராணுவத்துல மட்டும் இந்திய சிப்பாய்கள் 150,000 பேர் இருந்திருக்காங்க இந்த காலகட்டத்துல. ஆங்கிலேய படை வெறும் 14,000 பேர் தான் இருக்காங்க. மொத்த இந்திய சிப்பாய்களுடைய எண்ணிக்கை வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா 300,000 பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட
அந்த அந்த கழகத்தை வந்து முறைப்படியாக வழி நடத்துவதற்கான சரியான தலைவர்கள் இல்லாத காரணத்தினால ஒரு சிறிது காலத்திலேயே அது வந்து நின்று போய்விட்டது. இதுல ஒரு இன்னொரு பாத்திரம் அவர் சொல்றாரு, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாத்திரத்தை சொல்றாரு, நானா சாஹிப் அப்படிங்கிறவரை பற்றி பேசுறாரு. நானா சாஹிப் ஒரு சிறந்த வீரர். அவர் வந்து அவர் யாருன்னா மராட்டியர் அவரு. அவருக்கு வந்து ஆங்கிலேயர்கள் மேல ரொம்ப வெறுப்பா இருக்காரு, கோபமா இருக்காரு, அவர்களை எதிர்த்து போரிடுகிறார். அவர் தான் இந்த கழகத்தை வந்து தூண்டி விடுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் யாரு, ஏன் இவருக்கு இந்த அளவுக்கு ஆங்கிலேயர்கள்ட்ட வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, அதற்காக அதை வந்து ஒரு ஹிண்டா அவர் கொடுக்குறாரு சுஜாதா அவர்கள். கடைசி மராட்டிய பேஷ்வா பாஜிராவினுடைய ஸ்வீகார புத்திரன் தான் இந்த நானா சாஹிப். ஜூன் மாதம் 1818 வருடம் பாஜிராவ் தன்னுடைய ராஜ்யத்தை ஆங்கிலேயர்களுக்கு தாரவார்த்து கொடுத்துட்டார், எழுதி கொடுத்துட்டார். அதுக்கு பதிலாக என்ன வாங்கிக்கிட்டாரு அப்படின்னா, வருடத்துக்கு 800,000 ரூபாய் கொடுக்கணும் அவர் செலவுக்கு, அவருடைய பிட்டூர் அரண்மனைய கொடுத்துடணும். இந்த ரெண்டுக்கு சம்மதிச்ச உடனே ஆங்கிலேயர்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டார். அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு, தான் இறந்த பிறகு தன்னுடைய ஸ்வீகார புத்திரனுக்கும் இதே வசதி வாய்ப்பு தொடரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பாரோ என்னமோ. ஆனா அவர் இறந்த பிறகு நானா சாஹிப்புக்கு இதுல எந்த சலுகையும் கிடைக்கல. நானா சாஹிப் தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு கடிதம் போட்டுக்கிட்டே இருக்கிறார், எனக்கு இந்த எனக்கு வந்து அந்த 800,000 ரூபாய் பணத்தை கொடுங்க. ஏன்னா நானா சாஹிப் ரொம்ப ஆடம்பர செலவாளியா இருக்கிறார். அவரால் வந்து அந்த அரண்மனை அப்படிங்கிற அந்த தான் வந்து ஒரு அரண்மனை வாசி அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து அவரால் மீண்டு வர முடியல. நிறைய சீட்டு விளையாடுகிறார், நிறைய பேரை விருந்துக்கு கூப்பிடுறாரு, பல பெண்களோட உல்லாசமாக இருக்கிறாரு. இதற்கெல்லாம் வந்து அவருக்கு நிறைய செலவழிக்க வேண்டியிருக்கு. அப்படி செலவழிக்கிறதற்கான பணம் வந்து கடன் தான் வாங்கி செலவழிக்கிறது. அவரே சொல்லிக்கிறார், பேர் தான் ராஜா ஆனால் கடன் வாங்கி நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து இந்த சிப்பாய் கழகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறார். இந்த இந்த கதையில சொல்லப்படுகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு 4-5 பக்கத்துக்கு இதை வர்ணனையா சொல்லிக்கிட்டே போறாரு. சதி பழக்கத்தை சொல்றாரு, சதி உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை இதுல பேசுறாரு. ஆஷ்லியும் அந்த எட்வர்டு மக்கின்ஸி எல்லாரும் கான்பூரை நோக்கி செல்கிறார். சென்னையிலிருந்து கான்பூரை நோக்கி செல்லும்போது ஒரு இடத்துல வந்து எட்வர்டு மக்கின்ஸி வந்து அந்த எவ்வளவு குரூரமானவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா கூட இதை அவர் எடுத்திருந்திருக்கலாம். அவன் சொல்றான், அங்க வாரங்க ஒரு வேடிக்கை நடக்க போகுது, நம்ம எல்லாரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப ஆஷ்லே கேட்கிறாரு, என்ன வேடிக்கை அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து உயிரோட எரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப அதை வந்து இவர் ரொம்ப ரொம்ப விவரணையாக அதை எழுதியிருக்கிறார். அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்க, எப்படி கொண்டு போய் அதுக்குள்ள போட்டாங்க, அப்போ வந்து என்ன மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. பொதுவாக அவரு இந்த கதையினுடைய இந்த புதினத்தினுடைய ஊடுபாவாக இருக்கும் செய்தி இதாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியரா இருந்தாலும் சரி, ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ரத்தம் ஒண்ணுதான், எல்லாருக்கும் உடல் ஒண்ணுதான், சதை ஒண்ணுதான், உணர்வு ஒண்ணுதான், அறிவு ஒண்ணுதான், மனசு ஒண்ணுதான். இதுல வந்து இந்தியர்களுக்கு வந்தா இப்படி ஆங்கிலேயர்களுக்கு இப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கறதத்தான் அவர் வந்து திரும்ப 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 வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். அதுதான் ரத்தம் முறை நிறம்ங்கிறது அவர் அதைதான் சொல்றாரு. அதாவது இங்க அவருக்கு வந்து வெள்ளையர்கள் படை வந்து எப்படி இந்தியர்களை அழித்தார்களோ அதே போல நானா சாஹிப்பினுடைய படை ஆங்கிலேயர்களை அவர்களுடைய பெண்களை வந்து அழித்தாங்கிறத ரெண்டையும் வந்து சமமாக அவர் சொல்லிக்கொண்டே செல்கிறார். இந்த பீபிகர் அப்படிங்கிற இடத்துலதான் வெள்ளையர்கள் போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒழிஞ்சு அந்த கல்கத்தால இருக்கிறவர்களை எல்லாம் கூட்டிட்டு போய் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் எல்லாம் அதுல தங்க வச்சிருக்காங்க. அது தங்க வைக்கும் போதே அது ரொம்ப பத்திரம் இல்லாத இடம்னே தெரிஞ்சிருக்கு அந்த அந்த கேப்டனுக்கு. ஆனாலும் கூட வேற வழி இல்லாம அங்க தங்க வச்சிருக்கிறாரு. அப்ப வந்து இவர் நானா சாஹிப்ப ரொம்ப நம்புறாரு அந்த கேப்டன். அவருக்கு வந்து சமாதான கொடியோட அனுப்பி என்ன செய்யறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு, எங்களை எப்படியாவது நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு. அவர், நான் காப்பாத்த மாட்டேன், தாக்குதல் தொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பீபிகர்ல மிகப்பெரிய ஒரு கொடூரம் நடக்குது, ஒரு பெரிய கிணறு, அந்த கிணத்துல என்ன செய்யறாங்க, இறந்தவர்களை தூக்கி 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 அதுல போடுறாங்க அப்படிங்கிற செய்தியை அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு இதே போல அதற்கு பிறகு நானா சாஹிப் சொல்றாரு, மிச்சம் இருக்கிறவங்கள நான் காப்பாத்துறேன், நீங்க வாங்கணும்னே இவர் எங்களுக்கு இதெல்லாம் வேணும். மிச்சம் ஒரு 10-15 சிப்பாய்கள் இருக்கிறாங்க, அது போக முதியவர்கள் இருக்கிறாங்க, சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க,
அவ்வளவுதான் மொத்தம். ஆமா, நாகஜோதி அம்மா. சொல்றாரு அவர்கள் அவர்களை தாக்கி அந்த பெண்களை முதியவர்களை விட்டுவிட்டு சிப்பாய்கள் பூரா அங்க கொல்லப்படுகிறார்கள். அப்புறம் அந்த பெண்களை முதியவர்களை ஒரு வீட்டுல அடைச்சு வைக்கிறாங்க. அடைச்சு வச்சோடனே நானா சாஹிப்ட போய் கேக்குறாங்க இவர்களை என்ன செய்ய அப்படின்னு சொன்னா, அவர் கையும் காலெல்லாம் நடுங்குது அவருக்கு, சொல்ல முடியல. ஆனாலும் கூட சொல்றாரு அவர்களை கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு அந்த வீட்டிலிருந்து துப்பாக்கி குண்டுகளுடைய முழக்கமும் பெண்கள் குழந்தைகளுடைய ஓன் மட்டுமே கேட்டன அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்றாரு. சுட்டுட்டே இருந்தாங்க, சுட்டுட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் சொல்றாரு. ஒரு பரேடு மைதானம், அதாவது இவர்கள் ஒரு கலகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இவர்கள் வந்து முதலே ஊகித்து விடுகிறார்கள். அப்படி ஊகித்து விடும் பொழுது அதை அடக்குவதற்கு என்ன செய்வது அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு, அப்ப அவர்களிடத்துல இருந்த துப்பாக்கிகளை எல்லாம் நாம் திரும்பி வாங்கி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி திருப்பி வாங்கும் பொழுது ஒரு மைதானத்துல சிப்பாய்கள் எல்லாம் துப்பாக்கியை வை 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 வைன்னு சொல்றாங்க. சரின்னு அவங்க எல்லாம் அமைதியா ஒரு 16 வரிசைகள் நிற்கிறேன்னா ஒரு 15 வருஷம் வரைக்கும் வச்சுட்டாங்க. அப்ப அந்த நேரம் ஜெனரல் நீல் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா ஒரு குதிரை மேல வர்றாரு. அப்படி வந்ததை பார்த்த உடனே இந்த சிப்பாய்களுடைய மனசுல பயம் ஏற்படுகிறது. இது நம்ம துப்பாக்கியை கீழே வைக்க சொல்லிட்டு நம்மை கொன்று விடுவார்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, உடனே எல்லாரும் துப்பாக்கி எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஆஷ்லே வந்து சொல்றான், ஐயோ நிலைமை விபரீதமா போகுது, நீங்க ஒண்ணும் செய்யாதீங்க, துப்பாக்கியை கீழே வைங்க வைங்கன்னு சொல்றான். அதற்குள்ள ஜெனரல் நீல் சுட ஆரம்பிச்சிடறாரு. உடனே இந்த சிப்பாய்களும் சுட ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பக்கம் இல்ல, ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு ஒண்ணும் ஆகல. இந்த சிப்பாய்கள் ஓட 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 அவர்களை கொன்று விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லிட்டே போறாரு. இப்படி சொல்லிட்டே போய் திரும்ப முத்துக்குமரன் அவங்க எல்லாம் வந்து தேடி போகிறார்கள். போய் இறுதியில முடிக்கலாங்களா ஐயா கொஞ்ச நேரத்துல? சரி. முத்துக்குமரனும் மக்கின்சியும் ஒருவர் கொன்று விடுகிறார்கள். ஒருத்தர் குத்துறாரு, ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சொல்றாரு, இருவரும் இறந்து விடுகிறார்கள். இப்படி சொல்லி முடிக்கிறாரு. இருவரும் இரத்தமும் ஒரே நிறமாக இந்திய மண்ணில் கலந்தது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுல வந்து கடைசியில எப்படி நம்ம பொன்னியின் செல்வன் கதையில பாத்தீங்கன்னா, கடைசியில யார் யார் என்னெல்லாம் ஆனாங்க அப்படிங்கறத பற்றி ஒண்ணு இருக்கும். ஆதித்ய கரிகால், இவர் அருள்மொழிவர்மன், அப்புறம் வந்து வானதி, இவங்க எல்லாம் என்ன ஆனாங்க, அது மாதிரி ஒரு பின்னாடி வந்து பின்குறிப்புன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பற்றியும் போடுறாரு. பூஞ்சோலை வந்து ஒரு குழந்தையை, அது வந்து நல்ல விதமா முடிக்கிறார். பூஞ்சோலைக்கு வந்து முத்துக்குமரன் மேல ஆசை, ஆனா முத்துக்குமரன் வந்து அவளை வெறுத்து இவனை கொல்ல போறதுனால, இந்த ஆங்கிலேய அதிகாரியை கொல்ல போறதுனால எனக்கு எந்த விதமான ஆசாவாசங்களும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். ஆனாலும் அவன் பின்னே செல்கிறாள். கடைசியில ஒரு குழந்தையை அவள் தத்தெடுத்து கொள்கிறாள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. எட்வர்டு மக்கின்சி உண்மையிலேயே அப்படி ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருந்திருக்கிறாரு. அதை ஒரு ஆங்கிலேயமாவது ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறாங்களாம். அவ ஆங்கிலேயருடைய கல்லறைகளை எல்லாம் தேடி கொண்டு வந்து ஒரு புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. எமிலி அந்த எட்வர்டு மக்கின்சினுடைய மனைவி கொஞ்ச நாள் துக்கம் காக்குறா. அதற்கு பிறகு இந்த ஆஸ்லேயே கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த ஆஸ்லேயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்க எனக்கு இது ஏன்னா ஆஸ்லேயனுடைய மனநிலை முதல்ல இருந்தே வந்து அந்த சிப்பாய் ஆகிறதுக்கு உகந்தவன் அல்ல, உயர் அதிகாரி ஆகிறதுக்கு உகந்தவன் அல்லன்னு அவன் மனசு நினைச்சிட்டே இருக்கா. அதனால ஒரு புத்தக நிறுவனத்துல சேர்ந்து அதனுடைய பங்குதாரராகி 90 வயசு வரைக்கும் வாழ்ந்து இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரல் நீல் வந்து இறையில இறந்து போயிட்டாரு. இப்படி நிறைய பேர் அப்படி தாந்தியா தோப்பே, நானா சாஹிப் பற்றி குறிப்புகளே இல்ல. நேபாளத்துக்கு போனாருன்னு சொன்னாங்க, அதற்கு பிறகு அவர் என்ன ஆனார்னே தெரியல. அவருடைய இறப்பை பற்றி இன்னும் வந்து வட இந்தியாவில பாடல்களாக பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் இப்படி இறந்தாரு அப்படி இறந்தாருன்னு பலவிதமான ஊகங்களின் அடிப்படையில பல நாட்டுப்புற பாடல்கள் இருக்கின்றனன்னு சொல்றாரு. அது போல தாந்தியா தோப்பே, அவர் வந்து கடைசியில சண்டை செய்யறாரு. ரொம்ப திறமசாலியான ஒரு தளபதி, ஒரு படை தலைவன். ஆனாலும் கூட கடைசியில சண்டை செய்து ஆங்கிலேயர்ல அவரை பிடிச்சிடுறாங்க, தூக்கிலிட்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லி இதுல வந்து அவர் சொல்ல வருகிற ஒரே விஷயம் வந்து இதுதான். அது யாரா இருந்தா என்ன,
வந்து ரத்தம் உறங்கி நடக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. நான் இப்படி சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு இந்த புதிய முன்னுரையே கொடுத்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப நல்லா வந்து அவரை விமர்சனம் சொல்லிட்டு சொல்றாரு. அன்றைய எழுத்தாளர்களெல்லாம் கல்கி கோத்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய இந்த எழுத்தாளர்கள் எல்லாம், அதாவது அவர் 83 எழுதியிருக்கிறார், 14/1/83 இந்த விமர்சனத்தை எழுதியிருக்கிறாரு. இன்றைய எழுத்தாளர்களா சுஜாதா கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, என் அன்புக்குரிய சிநேகிதரான இந்த ரிஷியை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பொறாமையாகவும் இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. அது மாதிரி இவருடைய புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது எனக்கு நிறைய பொறாமையாகவும் இருக்கு, இவர் பற்றி நினைக்கும் பொழுது பெருமையாகவும் இருக்கிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. ஒரு சிறந்ததொரு நூல் கருத்துரை. அவங்க சொன்னது மாதிரி சுஜாதா பல பேரை வாசிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் எழுதவும் வைத்தார். சுஜாதா கோத்திரம் என்பது போல சுஜாதாவினுடைய நடைகள் எல்லோருடைய படைப்புகளிலும் இருக்கிறது. வரலாற்றை குறைவாக எடுத்துக்கொண்டு கற்பனை களிப்பூட்டுகின்ற வகையில் படைக்காமல், அந்த விடுதலை போராட்டம் சிப்பாய்கள் கழகத்தினுடைய பின்னணியில் இருந்து கொண்டு மிக துல்லியமாக பல்வேறு தரவுகளை அந்த நாவல் நமக்கு வழங்குகிறது. அதை மிகச்சரிவாக எடுத்துரைத்த நாகஜோதி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு முனைவர் குலசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கின்ற முனைவர் நாகஜோதி அம்மா அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் சுஜாதா எனும் ரங்கராஜனை உடைய படைப்பு தொடர்ந்து வாசிப்பு முற்றத்தில் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. 2-3 வாரங்களுக்கு முன்பு கூட சுஜாதாவின் படைப்பு, நான் நினைக்கிறேன் அதிகமாக வாசித்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பாளராக இந்த வாசிப்பு முற்றத்தில் நம்முடைய சுஜாதா அவர்கள் விளங்குகின்றார். 100 மேற்பட்ட நாவல்கள், 250 மேற்பட்ட சிறுகதைகள், 10 மேற்பட்ட அறிவியல் நாடகங்கள், அறிவியல் நூல்கள், நாடகங்கள் ஆக ஊடகங்கள் வழி தமிழை ஒரு ஒரு எளிய மக்களிடமும் கொண்டு சென்ற ஒரு மாபெரும் படைப்பாளரை பற்றி மீண்டும் மீண்டும் நாம் பேசுவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. முதலில் மிக சிறந்த முறையில் இந்த படைப்பை வழங்கிய முனைவர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். காரணம், ஒரு கதை சொல்லியாக மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தையும் இடையிடையே ஒரு மிக செறிவாக, அதே கதாபாத்திரங்கள் வழி ஒரு கதையை சொல்ல முடியும் என்ற நிலையில் இந்த கதையை கொண்டு சென்றிருக்கின்றார். குறிப்பாக கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள், ஆனால் கவிதைக்கு உண்மைதான் அழகு. அந்த வகையில இந்த இது ஒரு ஒரு சரித்திர புனைக்கதை என்று சொன்னாலும் கூட இந்திய சுதந்திர போராட்டத்தின் அல்லது இந்திய சுதந்திரத்தின் முதல் விடுதலை போர் என்று சொன்னால் அது சிப்பாய் கலவரம். நாங்கள் மலேசியாவில் கூட, நான்லாம் தொடக்கப்பள்ளியில படிக்கும் போது எங்களுடைய சரித்திர நூல்கள் இந்த சிப்பாய் கலவரம் பற்றிய செய்திகள் இருக்கும். ஆனால் மிக அண்மையில மலேசிய சூழல்ல, கல்வி சூழல்ல அந்த சிப்பாய் கலவரங்களை பற்றி மாணவர்களுக்கு தெரியாது. ஆக இந்த மலேசிய மாணவர்களுக்கு தெரியாது, எங்களை போன்றவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். குறிப்பாக இந்த சிப்பாய் கலவரம் தான் வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து இந்தியாவினுடைய பல பகுதிகள் பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு கீழ் கொண்டு வரப்பட்ட ஒரு சூழல் என்பதாக நான் வாசித்திருக்கின்றேன். ஆக அந்த கிழக்கிந்திய கம்பெனி எப்படி அதனுடைய செயல்பாடுகள் என்பதெல்லாம் நாம இந்த சிப்பாய் கழகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதே வேளையில் இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் அவர் படைப்பாளர் அதாவது சுஜாதா அவருடைய நோக்கம் ஒன்றாக இருந்திருக்கிறது. அதாவது இந்தியா என்று ஒரு முழுமையான பிரதேசத்துல ஒரு நாட்டுல தமிழர்களின் பங்கு எங்கு சொல்லப்படாமல் விட்டுவிட்டு இருக்குமோ என்ற ஒரு நோக்கத்தின் காரணமாக கூட இந்த நாவலை அவர் படைத்திருப்பதாக நம்முடைய படைப்பாளர் அவர்கள் சொன்னார்கள். நிச்சயமாக அந்த நோக்கம் புனிதமான நோக்கம். அதே வேளையில ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியர்களை மக்களை இந்திய மக்களை நடத்தினார்கள் என்ற போன்ற விவரங்கள்லாம் இந்த புனைக்கதையின் வாயிலாக ஒரு வரலாற்று ஆவணமாகவே அவர் எடுத்துரைத்தார். குறிப்பாக நாம் பார்க்கிறோம், இந்திய நாட்டின் சுதந்திரம் என்பது காந்தியின் அகிம்சை வழியில் பெறப்பட்டது என்றுதான் நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், நாம் எல்லாம் இன்றைய தலைமுறை அறிந்திருக்கிறது. ஆனால் அந்த அதெல்லாம் அதுக்கு அப்பால் போர், ரத்தம், படுகொலை, பல பல கொடுமைகள் இவையெல்லாம் சார்ந்துதான் ஒரு இந்தியாவினுடைய சுதந்திரம் என்ற ஒரு ஒரு செய்தியை, தகவலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு நாவலாக நான் இதை நான் பார்க்கின்றேன். அதே வேளையில
அவர் படை அவர் பேசும் பொழுதே அத நாவலை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் போதே எப்படி ஒரு கதை அமைய வேண்டும், ஒரு கதை எழுதுவது எப்படி, எப்படி உண்மையை உண்மைத்தன்மையை கதைக்குள் கொண்டு வர வேண்டும், அந்த பின்னணி இடப்பின்னணி கால பின்னணி சமூக பின்னணி எல்லாம் கதைக்குள்ள எப்படி கொண்டு வந்து ஒரு கதையை வந்து ஒரு புனை ஒரு புனைவை வந்து எப்படி ஒரு ஒரு கதை அல்லது ஒரு வரலாற்று பூர்வமாக சொல்ல வேண்டும் என்ற அல்லது உண்மையாக சொல்ல வேண்டும் என்பதை மிக அழகாக நம்முடைய பேராசிரியர் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இவ்வேளையில் உண்மையிலே ஒரு ஒரு மிகச்சிறந்த நாவலை ஒரு மிகச்சிறந்த படைப்பாளரிடமிருந்து நாம் பெற்றிருக்கின்றோம், இன்று செய்யப்படுத்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம். அவ்வகையில் மீண்டும் இந்த படைப்பை இந்த வாசிப்பு முற்றத்தில் பங்கு கொண்டு மிகச்சிறந்த படைப்பினை வழங்கிய முனைவர் நாகஜோதி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 73வது நிகழ்வு. இந்நிகழ்வினை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வரவேற்புரையாற்றிய முனைவர் சு வினோத் அவர்களுக்கு நன்றி. இன்றைய கருத்துரையாளராக வேவா வன்னிய பெருமாள் எண்கள் கல்லூரியின் முதுகலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் பா நாகஜோதி அம்மா அவர்கள் சுஜாதா எழுதிய ரத்தம் ஒரே நிறம் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரரான சுஜாதாவின் அறிமுகம் தொடங்கி சிப்பாய் கழகத்தை அடிப்படையாக கொண்டு அதில் கதையும் கற்பனையும் கலந்து எழுதப்பட்ட நாவல் என்பது முதலாக அந்த நாவலில் படைக்கப்பட்ட கதாபாத்திரங்களை பட்டியலிட்டு கூறிய விதம் ஆங்கில உடல் இந்திய மனசு என்ற ஒற்றை வாக்கியத்தில் தமிழ் பண்பாட்டை பறைசாற்றிய விதம் சிப்பாய் கழகத்திற்கான காரணம் என அடுக்கடுக்கான நாம் அறிந்த மற்றும் அறிந்திராத பல அரிய தகவல்களை எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுகளை கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சேர்ந்த முனைவர் குலசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களுக்கும் இணைப்பிலே இணைந்த குகமாலதி அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். விடுமுறையின் தேர்வு நாளாக இருந்தாலும் கூட நம்மோடு தமிழ் ஆர்வத்தோடு கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் இந்த தர்மத்தில் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.